வணக்கம் பிள்ளைகள் சொல்லின் வகைப்பகுதியில் இலக்கண வகை சொற்களில் ஒன்றான பெயர் சொற்கள் பற்றி ஐந்து பகுதிகளாக படித்தோம் இந்த காணொலியில் வினை சொற்கள் பற்றி படிப்போம் வினை சொற்கள் வினைச்சொல் என்பது ஒரு பொருளின் செயலை உணர்த்துவதாகும் இந்த வினைச்சொல் காலம் காட்டும் வேற்றுமையுறவு ஏற்காது போன்ற பண்புகளையும் உடையது உதாரணமாக கண்ணன் ஓடினான் இவ்வாக்கியத்தில் ஓடினான் அல்லது ஓடுதல் என்பது வினை ஓடினான் என்பதில் ஒரு செயலை குறிப்பதோடு இறந்த காலத்தையும் காட்டுகின்றது வினைச்சொற்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்தப்படும் முதலாவதாக தனிவினை இரண்டாவது கூட்டுவினை முதலாவதாக தனிவினை பற்றி பார்ப்போம் தனிவினை மேலும் பிரித்து பொருள் கொள்ள முடியாத பகாபதமாக அமையும் வினையடிகளை கொண்டு அமையும் வினை சொற்கள் தனிவினை எனப்படும் உதாரணம் நட வா போ இதனை பிரித்து பொருள் கொள்ள முடியாது மேலும் நடந்தான் என்னும் வினைச்சொல்லை பிரிக்கும் பொழுது நட இத் இதே இதேபோல வந்தான் எனும் வினைச்சொல்லும் பின்வருமாறு பிரிப்படும் இங்கு வினையடியை தவிர விகுதிக்கோ சந்திக்கோ இடைநிலைக்கோ பொருள் கொள்ள முடியாது இரண்டாவதாக கூட்டு வினைகள் பிரித்து பொருள் தரக்கூடிய பகுபத வினையடிகளை கொண்ட வினைகள் கூட்டு வினைகள் எனப்படுகின்றன உதாரணமாக கண்டுபிடி விட்டு கொடுத்தான் தந்தி அடி இவற்றை கண்டு சக பிடி என்றும் விட்டு சக கொடுத்தான் என்றும் சந்தி சக அடி என்றும் பிரிக்கின்ற பொழுது இரண்டு சொற்களுமே பொருள் தரக்கூடிய வகையில் பகுபத வினையடிகளை கொண்டுள்ளமினால் இவை கூட்டு வினைகள் எனப்படுகின்றன அடுத்ததாக தமிழ் இலக்கண நூல்கள் வினைச்சொற்களை பின்வரும் இரண்டு வகைக்குள் உள்ளடக்கியுள்ளன முதலாவது வினை முற்று இரண்டாவது வினை எச்சம் தற்போது வினை முற்று பற்றி தெளிவாக பார்ப்போம் வினை முற்று அல்லது முற்றுவினை மங்கை பாடினால் மயில் ஆடியது இத்தொடர்களில் பாடினால் ஆடியது எனும் வினை சொற்கள் முற்று பெற்றதை உணர்த்துகின்றன இவ்வாறு பெயர் சொல்லுக்கு துணையாக நின்று தொடரின் பொருளை முடித்து காட்டுவது வினைமுற்று எனப்படும் தொடர்ந்து வினைமுற்றுக்களை பின்வருமாறு வகைப்படுத்தி பார்ப்போம் முதலாவதாக தெரிநிலை வினைமுற்று ஒரு வினைச்சொல்லானது வெளிப்படையாக கால இடைநிலைகளை பெற்று மூன்று காலம் உணர்த்தி ஏவல் பொருளில் அல்லது கட்டளை பொருளில் வரும் வினை சொற்கள் தெரிநிலை வினைகள் எனப்படும் ராமன் மரத்தை வெட்டினான் ராமன் மரத்தை வெட்டுகின்றான் ராமன் மரத்தை வெட்டுவான் மேற்கூறப்பட்ட உதாரணத்தில் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை வெளிப்படையாக காட்டி வெட்டு என்ற ஏவல் வினைச்சொல் வந்துள்ளதால் இதனை தெரிநிலை வினை என்போம் இரண்டாவதாக குறிப்பு வினைமுற்று ஒரு வினைச்சொல்லானது வெளிப்படையாக காலம் உணர்த்தாது குறிப்பால் காலம் உணர்த்தும் அது வாக்கியத்தில் அடுத்து வரும் சொல்லை பொறுத்தே காலத்தை காட்டும் உதாரணமாக கமல் பணக்காரன் இதில் பணக்காரன் என்பது குறிப்பு வினைச்சொல் இது தொழிலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டவில்லை எனினும் கமல் பணக்காரனாக இருந்தான் பணக்காரனாக இருக்கின்றான் பணக்காரனாக இருப்பான் என குறிப்பால் காலத்தை உணர்த்துகின்றது இவ்வாறு வெளிப்படையாக காலம் உணர்த்தாது குறிப்பால் காலம் உணர்த்துவது குறிப்பு வினைமுற்று எனப்படும் மூன்றாவதாக எதிர்மறை வினைமுற்று ஒரு வினைச்சொல் சொல் வினை நிகழாமையை உணர்த்தி நின்று தன்னளவில் பெரிதொரு சொல்லை எஞ்சி நிற்காத வினை எதிர்மறை வினை எனப்படும் உதாரணமாக போகவில்லை போகாது பேச மாட்டேன் மேற்கூறப்பட்ட உதாரணங்களில் வினை சொற்களானது வினை நிகழாமையை உணர்த்தி பிரிதொரு சொல்லை எஞ்சி நிற்காமல் இவ்வினைகள் முற்று பெற்றுள்ளன இவற்றை எதிர்மறை வினை என்போம் நான்காவதாக ஏவல் வினைமுற்று முன்னிலையில் இருப்போரை ஒரு வினை நிகழுமாறு ஏவுவதற்கு பயன்படும் வினை வடிவம் ஏவல் வினைமுற்று எனப்படும் உதாரணமாக செய்யாதே போகாதே செய்யாதீர்கள் இவ்வாறு முன்னிலையில் இருப்போரை ஒரு வினையை நிகழ்த்துமாறு ஏவுவதற்கு பயன்படுத்தும் சொற்கள் ஏவல் வினைமுற்று எனப்படும் இப் ஏவல் வினையானது இரு வகைப்படும் முதலாவது கடப்பாட்டு ஏவல் இரண்டாவது விருப்பு ஏவல் முதலாவதாக கடப்பாட்டு ஏவல் கேட்பவர் ஒருவர் கூறும் விடயத்திற்கேட்ப கட்டாயமாக செய்ய வேண்டுமென எதிர்பார்ப்பது கடப்பாட்டு ஏவல் எனப்படும் உதாரணம் நட வா போ என்பனவாகும் இரண்டாவதாக விருப்பு ஏவல் ஏன் விகுதி பெற்று ஒருவர் கூறும் விடயத்திற்கேட்ப கட்டாயமாக அன்றி விருப்பத்தை தெரிவிப்பவனாக உள்ள ஏவல் விருப்பு ஏவல் எனப்படும் உதாரணமாக வாயேன் நில்லேன் சாப்பிடேன் போன்ற கட்டாயமாக அன்றி விருப்பத்தை தெரிவிக்கும் வினைகள் விருப்பு ஏவல் வினைமுற்றாகும் ஐந்தாவதாக வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்று வரும் முற்று வினைகள் வியங்கோல் வினைகள் ஆகும் உதாரணமாக வாழ்க வீழ்க வருக எழுதுக கூறுக சரி பிள்ளைகள் இதுவரைக்கும் படித்த வினை பற்றி சுருக்கமாக என்ன விளக்கப்படும் மூலம் பார்ப்போம் வினை சொற்கள் தனிவினை கூட்டுவினை இலக்கண நூல்கள் வகைப்படுத்தும் வினை முதலாவது வினைமுற்று என்பதில் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று ஏவல் வினைமுற்று இது கடப்பாட்டு ஏவல் விருப்பு ஏவல் வியங்கோள் வினைமுற்று என்பன பற்றி இக்காணொலியில் தெளிவாக பார்த்தோம் அடுத்த காணொலியில் வினையற்றம் பற்றி பார்ப்போம் சரி பிள்ளைகள் அகரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மேலும் எமது அகரம் வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைய விரும்புவோர் உங்களது வாட்ஸ்அப் இலக்கத்தினை எமது காணொலியின் கமெண்ட் பாக்ஸில் அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள கூகுள் ஃபார்ம் பரீட்சை வினாத்தாலே பதிவிடுங்கள்